السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இன்று ஓதப்பட்ட இறை வசனங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மாமனார், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருங்கால துணைவியார் போன்ற பலவிதமான கருத்துக்களை, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி போன்ற பலவிதமான செயல்களை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறையும் அல்லாஹ் நிறையவே அல்லாஹ் சொல்லி தருகின்றான். அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு முக்கியமான செய்தியை அல்லாஹ் சொல்றான். அதான் இன்றைய தகவல். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்படின்னா அல்லாஹ்வுக்கு அடுத்து மிக பிரம்மாண்டமான ஆட்சி செஞ்சவங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுடைய அரசவையில் மட்டும் 600 சிம்மாசனம் இருக்கும். 600 சிம்மாசனம் அவங்க உட்கார்றதுக்கு ஒன்று. இது போக அவங்களுக்கு அடுத்த தரத்தில் இருக்கக்கூடிய மக்கள், மனிதர்களில், ஜின்களில், பறவைகளில் இப்படி வரிசையாக வச்சுருப்பாங்க. 600 சிம்மாசனம் இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் குதுகுது பறவைன்னு ஒரு பறவை இருக்கும். அது ரொம்ப சின்ன பறவை. அந்த பறவை நினச்சிங்கன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த அரசவினுடைய கூட்டம் போட்டாங்கன்னா அது மேலே அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கும். மேலே பறந்துக்கிட்டு நிழல் கொடுத்துக்கிட்டு இருக்கும், பாதுகாப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஊரில் இருந்தால் மட்டும் இல்லை, வெளியூருக்கு எங்கேயா போனாங்கன்னா அந்த நேரத்தில் அந்த குதுகுது பறவை இருக்குதே அதுவும் அவங்களோட சேர்ந்து போகும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், மனிதர்கள், ஜின்கள், மற்ற படைப்புகள் இப்படி புடைசூர போய்கிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது இந்த உதுவுது பறவையினுடைய வேலை என்னென்னா அப்படியே மேலே பறந்து நிழல் கொடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கும். ரொம்ப சின்ன பறவை தான். அது பறக்கும்போது அது யதார்த்தமான காற்று மேலே படும். அது அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது நினச்சிங்கன்னா யாருக்காவது தண்ணி தேவை இருந்துச்சுன்னா, தண்ணி தாகமாக இருந்துச்சுன்னா இந்த உதுவுது பறவைக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஆற்றல் என்னென்னா எங்கே தண்ணி இருக்குதோ அந்த இடத்த கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் கொடுத்துருந்தான். அந்த பறவை உடனே போகும், அந்த இடத்த காமிக்கும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களுக்கு உத்தரவு போடுவாங்க, ஜின்களே அங்கே தண்ணி இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம தாகத்துக்கு குடிச்சிக்கலான்னு வாங்க. அப்போ தாகத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்த உடனே மனிதர்கள், ஜின்கள் எல்லாருமே அந்த தண்ணியை குடிப்பாங்க. பறவைகளுக்கு, கால்நடைகளுக்கு இந்த தண்ணியை கொடுப்பாங்க. அந்த குதுகுது பறவையிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய படிப்பினை என்னென்னா, அதுதான் இன்றைய முக்கியமான செய்தியே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க, குதுகுது பறவையே காணலை. ஒவ்வொன்றா பார்க்குறாங்க, ஜின்கள் உட்கார்ந்துருக்குது, மனிதர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, அடுத்தடுத்து யார் யார் உட்காருமோ எல்லாருமே உட்கார்ந்துருக்கிறாங்க. வலவைக்கு மாற்றமாக குதுகுது பறவையே மேலே வட்டமிட காணலை, மேலே அப்படி பறக்குமே இன்னைக்கு காணலை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, குதுகுது பறவை பறை எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எல்லாருமே அப்படி போய் திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. ஒரு ஆளை காணம் தெரிஞ்சிட்டாலே ஒட்டுமொத்தமாக சபை திரும்புமா என்ன? அதை மாதிரி எல்லாருமே திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மூணு விதமான செய்தியை சொல்கிறாங்க. குதுகுது பறவை இப்போ எங்கிட்ட வந்துச்சுன்னா லவ் அது பண்ணகு அதுக்கு மிக கடுமையான தண்டனை கொடுப்பேன். வல அது பண்ணகு அதுக்கு அடுத்து சொல்கிறாங்க, அதுக்கடுத்து அதை அறுத்துருவேன், அதை அறுத்துருவேன். மூணாவது சொல்கிறாங்க, அப்படியே அது பிந்தி வந்துச்சுன்னா என்ன காரணத்துக்காக பிந்தி வந்துச்சோ அது ஆதாரத்தோடு என்கிட்ட வந்து அதை கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் அது தப்பிச்சிருச்சு, இல்லைன்னா ஒன்றதுக்கு கடுமையான வேதனை உண்டு, அப்படி இல்லைன்னா அதை அறுத்துருவேன். மூணாவது அது ஆதாரத்தோடு வரணும், இந்த மூணில் ஏதாவது ஒன்று இருக்கணும், இல்லைன்னா இன்றைக்கி அது நிலைமை வந்து மோசம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே புதுபுது படவை உடனே வந்துடும், அந்த இடத்துக்கு வந்துடும். எல்லாரும் திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. குதுகுது பறவை வந்துடும். அந்த உணர்ந்த பறவை என்ன செய்யும்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்ட்ட சொல்லும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமே நான் எங்கே போயிட்டு வந்தேன் தெரியுமா, சபான்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு, பக்கத்தில் உள்ள ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு போனேன். அந்த நாட்டில் அந்த மக்கள் எப்படிலாம் இருக்கிறாங்க தெரியுமா, நெருப்பு வணங்கக்கூடிய மஜூசிகளாக இருக்கிறாங்க. அல்லாவை விட்டுட்டு படைத்த ரப்புல் ஆலமீனை வணங்காமல் எது எதோ வணங்கிட்டு இருக்கிறாங்க, அல்லாவை வணங்கலை. அந்த செய்திகளை பார்த்துட்டு அவங்களுடைய நிலைமையை அறிஞ்சுக்கிட்டு
அந்த செய்தி உங்களுக்கு சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிம்மாசனத்தை பல்கீஸ் அம்மா இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த உதுகுது பறவை அங்கே போய் தூது பார்த்துட்டு அங்கே ஒரு நிலைமை என்ன அப்படின்றது அப்படியே இங்கே வந்து சொல்லு. இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நீ சொல்றது உண்மைன்னு எப்படிப்பா நம்புறது அப்படின்னு கேட்குறாங்க. நடந்தது இதுதான், உண்மைதான் சொல்றேன், நான் மாத்தமான எதையுமே சொல்லலை அப்படின்னு உதுகுது பறவை சொல்லு. இப்போ இந்த உதுகுது பறவையிலிருந்து தெரியக்கூடிய செய்திகள் என்னென்னா, ஒட்டுமொத்தமாக ஈமானை பாதுகாப்பது மனிதர்களுடைய கடமை. நம்ம குழந்தைகளுக்கு ஈமான ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொடுக்கணும். அந்த சாதாரணமான பறவை, அந்த பறவை கூட அடுத்த நாட்டு போய் பார்த்து வரும்போது சொன்ன செய்தி, அந்த நாட்டு மக்கள்கிட்ட ஈமான் கிடையாது, அல்லாஹ்வை நம்பாம அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அந்த பொருளெல்லாம் நம்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு உதுகுது பறவை சொல்லுது. இன்றைக்கி நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னா, நம்ம குழந்தைகளுக்கு மத்தியில் பள்ளி பாடத்தில் இருந்து வீட்டினுடைய நடைமுறையிலிருந்து எல்லா செய்திகளுமே ஈமானுக்கு மாற்றமான நிறைய செய்திகளை பிள்ளைங்க உள்வாங்கி வச்சுக்கிடுறாங்க. அதை நம்ம வேடிக்கை பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டமா அப்படிய காலம் இருக்குது. ஈமானுடைய விஷயத்தில் அந்த பறவைக்கு இருக்கக்கூடிய அக்கறை நமக்கு வர வேண்டும் என்பதை அல்லாஹ் உதுகுது பறவை மூலமாக அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காண்பிக்கின்றான். ரெண்டாவது செய்தி, அந்த உதுகுது பறவை சின்ன பறவை தான், என்றைக்குமே சின்ன புள்ள தானே, அந்தஸ்தில் கம்மியான ஆள் தானே, இவருக்கு என்ன மரியாதை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி யாரையும் ஒதுக்க தெளிடக்கூடாது. என்றைக்காவது ஒரு நாளைக்கு அவங்களுடைய தயவு தாட்சணையே நமக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து வாழக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி விட வேண்டும். நம்மை விட அவன் அந்தஸ்திலே கம்மியானவர் என்பதாக யாரையும் எடை போட்டு விடக்கூடாது. சின்ன பறவை, அந்த பறவை அடுத்த நாட்டினுடைய உளவு செய்தியை கொண்டு வந்திருக்கின்றது, தண்ணீர் எங்கே இருக்கின்றது என்பதை கண்டுபிடித்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றதாக அல்லாஹ் அந்த பறவையை வைத்திருக்கின்றான். அந்த உதுகுது பறவையை பற்றி ஒரு சஹாபிட்ட வந்து கேட்டாங்களாம், அதுக்கு எவ்வளோ ஆற்றல் இருக்குன்னு சொல்கிறீங்களே, அந்த உதுகுது பறவை அதுக்கு என்ன செய்வாங்க, அதை பிடிக்கிறதுக்காக இருக்கும்போது கீழே ஒரு குழி தோண்டி வச்சுருவாங்க, குழி தோண்டி வச்சு அதில் வலையை கட்டி வச்சுருவாங்க, அதுக்கு மேலே மண்ணை போட்டு வச்சுருவாங்க. கீழே குழி தோண்டி இருக்கும், அதுக்கு மேலே வலை வச்சுருப்பாங்க, அதுக்கு மேலே மண்ணை போட்டுருவாங்க, மண்ணை போட்டு மூடி வச்சுருவாங்க. இந்த உதுகுது பறவை என்ன செய்யணும்னா, எங்கேயோ பறந்துட்டு வரும், அப்படியே கீழே உட்காரும், உட்கார்ந்த உடனே இந்த மண்ணுக்கு மேலே காலை வச்ச உடனே அதை அப்படியே உள்வாங்கிக்கிறோம். உள்வாங்கின உடனே அந்த வலை அப்படியே இருக்க ஆரம்பிச்சிடும், அந்த வேடனை வந்து அந்த பறவையை ஈஸியாக பிடிச்சிடுவோம். அந்த சஹாபிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த உதுகுது பறவைக்கு பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்துருக்குறான்னு சொல்கிறீங்களே, அவ்வளோ தொலை தூரமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் படைத்த அந்த உதுகுது பறவைக்கு பூமிக்கு மேலே பள்ளம் தோண்டி ஒரு வலையை வச்சு மண்ணை போட்டு மூடி இருக்கக்கூடிய அது தெரியலையா, அந்தளவுக்கு அறிவில்லாமல் அது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ அந்த சஹாபி சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய திறனை ஒரு மனுஷன்கிட்ட இருந்தாலும் சரிதான், அவனுக்கு விதி முடிய போது நல்லா விதியை நிர்ணயிச்சிட்டான்னா என்ன தான் அவன் தலைகள் இருந்தாலும் சரிதான், அவனுடைய அறிவோ அவனுடைய உடலோ அவனுடைய பொருளாதாரமோ ஒன்றுக்குமே உதவாது, அந்த விதி வந்துருச்சுன்னா அவன் கண்டிப்பாக மாட்டித்தான் தீரணும் என்பதை உதுகுது பறவின் மூலமாக அல்லாஹ் சொல்லி தருகின்றான். அந்த கேள்வி கேட்டால் ஒரு யூதன் அந்த சஹாபியை எப்படியாவது மடக்கணும்னு நினச்சி கேள்வியை கேட்டான். அந்த சஹாபி சொன்ன பதிலில் அவன் அப்படியே ஆடி போயிட்டான். இப்போ உலகத்தில் நமக்குத்தான் இல்லாத திறமையில்லா தந்திருக்கிறான் அப்படின்னு ஆடக்கூடாது. அதே நேரத்தில் வாழும் வாழ்க்கையில் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தார், அது குடும்ப பொறுப்பாக இருந்தாலும் சரி, ஊர் பொறுப்பாக இருந்தாலும் சரி, நாட்டினுடைய பொறுப்பாக இருந்தாலும் சரி, பொறுப்பை வழங்கப்பட்டவர்கள் தனக்கு கீழே வாழக்கூடிய மக்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றார் என்பதை கண்காணிக்க வேண்டும். அந்த மக்கள் நல்லவர்களாக நல்ல நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த மனிதன் அந்த பொறுப்பாளி நல்லவன் என்பதற்கு அடையாளம். அவன் அந்த பொறுப்பாளிகளை கவனிக்கவில்லை என்றால் அவருடைய வாழ்க்கை மோசமானதாக இருக்கும், அல்லாஹ் ரசூலுடைய சாபத்திற்கு உரியது என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எனவே திருமறையின் மூலமாக புதுகுது பறவையின் மூலமாக அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய அந்த படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று ஈமானை பாதுகாப்பது
யாரையும் மட்டமாக நினைக்காமல் இருப்பது, விதியின் மீது நம்பிக்கை வைப்பது. விதி வந்துவிட்டால் நம்முடைய எந்த திறமைகளும் எடுபடாது என்பதை நாம் நினைத்து வாழ வேண்டும். வாழும் வாழ்க்கையிலே ஒரு மனிதனுடைய ஆளும் திறமை இருக்கும் நேரங்களில் தனக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களையும் கண்காணிக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாமும் முன்னேற முடியும், மற்றவர்களையும் முன்னேற்ற முடியும் என்ற அந்த படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்று வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்தல்வானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.